Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in the anaivarkum enadhu manamarndha nandri. Video audio theliva theriyadha abindrathu comment box la therivikkavum. Idhu dhaan neenga mudhal munna nama channel ku vandirukinga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So iniki nama enna panna vandirukkom, every Sunday vandu weekly current affairs discuss pandrathu valakkam. Adhai thodarndhu innikkum nama weekly current affairs dhaan discuss panna porom. Adhukku munnadi வேகமா ஓடி வந்ததுனால மூச்சு வாங்குது. குட் மார்னிங், குட் மார்னிங். கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வெதர் தி ஆடியோ அண்ட் தி வீடியோ கிளாரிட்டி இஸ் குட். குட் மார்னிங், குட் மார்னிங். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குதா? ஓகே, சோ ஹாப்பி சண்டே, ஹாப்பி சண்டே. இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட முடியுமா முடியாதா? ஓகே, விளையாட ட்ரை பண்ணும். அண்ட் எல்லாரும் வந்துட்டோம். கிளியர், கிளியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் தன் அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இந்த சர்ச் பாக்ஸ். என்னோட ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணுறது மூலமா என்னோட ப்ரீவியஸ் பிளஸ் அஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ் உங்களால் பார்க்க முடியும். இட் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் கோ ஃபார் இட். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் மை ரெஃபரல் கோட் தட் இஸ் டாக் அண்ட் மாக் டு கெட் 10% டிஸ்கவுண்ட். யூஸ் ஆர் ரெஃபரல் கோட் டாக் அண்ட் மாக். Okay, yes. So why an academy? An academy is India's largest online platform for any competitive exams. The top educators across the country ungalku classes edupanga. Doubt clarification session ore nimisham. Show you. ஓகே, ஸோ த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் ஒன்று உங்களுக்கு இருக்க போகுது. ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு ட்ரைனர்ஸ் கூட கிடைக்க போகுது. திடீர்னு லைட்டை பார்த்தோன்னு ஒரு மாதிரி கண்ணு சிமிட்டாமல் இருக்க முடியல. ஸோ டாக் அண்ட் மாக்ன்ற கோடை மட்டும் நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறோம். ஓகே, எஸ். அண்ட் இன்னைக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டு வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். இது வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா? இதை தொடர்ந்து வந்து 3 மணிக்கு அன் அகாடமியோட ஃப்ரீ ஸ்பெஷல் செஷனில் குவிஸ் இருக்க போகுது. ஸோ அதை எல்லாருமே மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த வீக்லியோட குவிஸை நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த யூனிக் குவிஸ் என்ன சார் ஆச்சு, எப்போதான் அது திருப்பியும் ரிசியூம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு பிளான் கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும் இன்னைக்கு வீடியோவிலேயே கொடுக்கப்படும். அண்ட் இன்னைக்கு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்பியோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளானர். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிளானர் கொடுக்கறத விட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிளியர் பண்ண எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ண நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ ஃபெல்ட். அதனால வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஈவன் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு வித் தேம் வித் தேம். அண்ட் நீங்க உங்களோட கேள்விகள் எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ ஹேவிங் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். இட்ஸ் நாட் லைக் அ சக்சஸ் ஸ்டோரி, சம்திங் ரிலேட்டட் டு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளானர் மாதிரி இருக்க போகுது. 1 PM எல்லாரும் மறந்துடாதீங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறந்துடாம வந்துருங்க. அன்னைக்கு இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு 5:30 அளவுல அந்த நியூ இனிஷியேட்டிவ் சொன்ன இல்லையா, அந்த நியூ ட்ரைனர்ஸ் அண்ட் என்னென்ன மாதிரிலாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத வீடியோ இன்னைக்கு ஈவினிங் ப்ரீமியர்ல உங்களுக்கு வந்துடும். ஓகே, மாற்று கருத்து இல்லை. ஓகே, நோ மோர் வெயிட். ஓகே, ஓகே, கிளியர். போயிடலாம் வாங்க. என்னடா இது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி வாங்க, டப்பு டப்புன்னு போய்டும். ஐசிஐசி ஞாபகம் வருது. ஐசிஐசி ரீடைன்ஸ் இந்தியா அஸ் த ஹோஸ்ட். கிரிக்கெட்டை பற்றி ஞாபகப்படுத்தினோன்னே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அண்ட் நேற்று பூரா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் இதே ஸ்டேட்டஸ் தான். Former captain Mahendra Singh Dhoni have announced his retirement formally from all his official international matches. ஏற்கனவே அவர் வந்து டெஸ்ட்ல இருந்து ஓய்வுல இருந்தாரு, இப்போ ஒன் டேல இருந்தும் வந்து ரிட்டையர் ஆகிறதா சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து சுரேஷ் ரெய்னாவும் பார்த்தீங்கன்னா வெகு சில நிமிடங்கள்ல நானும் ரிட்டையர் ஆகிறதா அறிவிச்சிருந்தாரு. ஸோ ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. என்னதான் ஒரு பிளேயர் வந்து வயசானா எல்லாருமே ஒரு நாள் ரிட்டையர் ஆக தான் போறோம்.
அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலுமே கூட சில லவ்டு பீப்புள் சில பேர் ரிட்டையர் ஆகிறது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது, இன்னும் கொஞ்சம் வருஷம் விளையாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அது மாதிரியான ஒருத்தர் தான் மகேந்திர சிங் தோனி. அவர் ரிட்டையர்மெண்ட் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு அறிவிப்பு. அண்ட் என்ன மாதிரியான ப்ரெஷர் பொலிட்டிக்கல் சைடில் இதெல்லாம் யாரையும் நம்ம வந்து குத்த சொல்ல விரும்பலை. அண்ட் வி ஆர் நாட் அதை பற்றிலாம் பேச விரும்பலை. சிம்பிளி இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஐடியாவே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஒன்றும் ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் எங்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க லாஸ்ட்டு இதுவாக இருக்குமாலாம், இல்லை இன்னும் ஒரு ஒரு வருஷம் விளையாடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம், விளையாடுவார் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் திடீர்னு என்ன ஒரு அழுத்தம் காரணமாகவோ இல்லை என்ன ஒரு முடிவுன்னு தெரில. ஸோ அவர் எப்பயுமே வித்தியாசமாக தான் எல்லாத்தையுமே பண்ணுவார், அதே மாதிரி தான் ரிட்டையர்மெண்ட்டையும் வித்தியாசமாக அறிவிச்சிருக்காரு. ஒரே ஒரு வருத்தம் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேர்வெல் மேட்ச் ஒன்று வச்சுருந்துருக்கணும், ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தா இட் பீன் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு இவ்வளோ வெற்றிகளை குவித்த ஒரு கேப்டன் வந்து போகும்போது வெற்றியோடு போகணும், அது ஒரு அவருக்கு ஒரு வழி அனுப்புதல் வந்து சிறப்பாக அமையணும் அப்படின்றது தான் ஒரு ஒரு ஃபேன்ஸோட ஒரு விசேஷமே. இதே மாதிரி இது கிடைக்காம போனது வருத்தம் தான். இதே மாதிரி நிறைய சீனியர் பிளேயர்ஸ்க்கும் கிடைக்காம போயிருக்கு, யுவராஜ் சிங், வீரேந்தர் சேவாக், கௌதம் காம்பீர், ஜாகிர் கான், ஈவன் கங்குலிக்கு கூட பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து ஃபேர்வெல் மேட்சஸோ ஃபேர்வெல் ஸ்பீச்சஸோ பெரிய லெவலில் கிடைக்கல. இதெல்லாம் வந்து ஹார்ட் லக் அப்படின்னு நம்ம சொல்லணும். எனிவே வருத்தம். அண்ட் டெஃபினெட்லி ஹீ வில் ராக் அண்ட் ஹீ வில் என்டர்டைனர்ஸ் த்ரூ IPL ஃபார் பிளேயிங் ஃபார் த ஃப்ரான்ச்சைஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுக்காக கண்டிப்பாக அவர் விளையாடுவார் அண்ட் ஹீ வில் மேக் அஸ் ரொம்ப என்டர்டைன் பண்ணுவார் அப்படின்றது. இந்த நேரத்தில் ஐ எம் கோயிங் டு மேக் ஒன் வீடியோ, அ ட்ரிபியூட் வீடியோ ஆன் மகேந்திர சிங் தோனி. ஸோ மண்டே வந்து பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ஏற்றுக்க முடியல நம்ம மக்களால். ஸோ என்ன தான் நம்ம வந்து என்னடா கிரிக்கெட் என்டர்டைன்மெண்ட் அவர் ரிட்டையர் ஆனால் உனக்கு என்னடா அவரை சோறு போடுறார் அப்படிலாம் சொன்னாலுமே சம்திங் ஃப்ரம் இனம் something stops us. ஸோ அதுக்காக அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்லேருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளியில் வருவதற்கு அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு நீ காலில் ஒரு தம்பி மெசேஜ் அமைச்சிருந்தார் அழுது சார் எனக்கு ஒரே ஒரு வீடியோ எதுவுமே பேர்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை, தலைவனை பற்றி ஒரு வீடியோ மட்டும் போடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி டெலிகிராமில் மெசேஜ் அமைச்சிருந்தார். அண்ட் ரிட்டையர்மெண்ட் விஷயம் வந்து நமக்கு லேட்டாக தான் தெரிய வந்தது, பார்த்தோம் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து தான் தெரிஞ்சது. ஸோ டோன்ட் வரி, he will play for Chennai Super Kings. And ore oru vishayam nyabachukonga, ellarume oru naal vandu retire aaga dhaan porom. And farewell and farewell matches and farewell speeches Chennai Super Kings la irundhu namu kandipa kadaikum abindradhula maatru karuthilla. We are all waiting for IPL. okay, yes, paylama. And final match run out. Even thalaivar Sachin Tendulkar enna solirukkar appadina, you know, wish you all the best for your second innings அப்படினு சொல்லிருக்கறாரு. அண்ட் பாராட்டுகள் தெரிவிச்சிருக்கறாரு, நிறைய பேர் இதே மாதிரி பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளும் நம்மளோட பாராட்டுகளையும் நம்மளோட நன்றிகளையும் அவருக்கு தெரிவிக்கணும். ஓகே, இந்த நேரத்துல அண்ட் யுவர் செகண்ட் இன்னிங்ஸ் வில் பி குட் அப்படினு சொல்லி நம்ம வாழ்த்துவோம். நம்ம இந்த நியூஸ் குள்ள போயிடலாம். ICC வந்து இந்தியாவோட டோர்னமெண்ட் 2021 நம்பூர் நடக்க போது, ஆஸ்திரேலியால 2022. ஆக்சுவலா 2020 வந்து ஆஸ்திரேலியானால நடக்க வேண்டியது இருந்தது இல்லையா. இப்ப கூட நம்ம உமன்ஸ் வேர்ல்டு கப் கூட பார்த்தோம், இந்தியா கூட தோத்துருச்சு ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட இல்ல. சோ அது முடிஞ்ச கையோட நமக்கு மென்ஸுக்கான T20 நடக்கவிருந்தது ஆஸ்திரேலியால. பட் என்னாச்சு, இந்த கொரோனா வந்ததுனால அது கேன்சல் ஆயிடுச்சு. சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி 2022 வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அண்ட் 2011 T20 வேர்ல்டு கப் இந்தியாவில நடக்க போகுது. இது என்னது அப்படின்னா, 2018 ஒரு மிஸ் ஆயிருக்கும் T20 வேர்ல்டு கப். சோ அதற்கான T20 இது பார்க்கப்படுது. ஓகே, எஸ், ஞாபகம் மறந்துடாதீங்க. ஓகே கவிதா, இப்படி நான் இப்படி சொல்லலாம். ஓகே, சோ ஃபியூ பீப்புள்ஸ் வில் ஹேவ் தட் ஃபீலிங். ஓகே, அவங்களுக்கு அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், சும்மா அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நம்ம துச்சமா நினைக்கூடாது. ஓகே, என்ன அவர் கிரீன் பிளேயர் தானே, என்ன போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள் இருக்கும், நீங்களும் வந்து வேற யாரோட ஃபேனாவோ இருப்பீங்க, வேற யாரோ இன்ஸ்பிரேஷனாவோ எடுத்திருப்பீங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட், அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. யாரோட ஃபீலிங்ஸுமே நம்ம துச்சமா நினைக்கூடாது. ஈவன் ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் தோனி, I am not a fan of Dhoni and I felt so many times why these many people likes Dhoni. ஏன் இவ்வளோ பேர் வந்து MS தோனியை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகனே வந்து அவர் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அவரை பற்றி எங்கேயும் தப்பாக பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். அண்ட் என்ன ஆச்சு,
ஒருத்தரால இவ்வளவு பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு கிரிக்கெட்டரா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஐ வாட் ஐ ஃபெல்ட் இஸ் நீ கிரிக்கெட்டரான்றது தாண்டி இவ்வளவு பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியுது அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றதுனால மக்கள் வந்து சில பேர் மேல வந்து அபரிமிதமான ஒரு வச்சிருந்தாங்கன்னா அதுல இருந்து டக்குன்னு வெளியில வருவது கஷ்டம். அதை வந்து துச்சமா சொல்லாம நம்ம சொல்லணும். பியூ ஆகிறது எல்லாரோட எண்ணம் தான், இங்க மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, பட் த சேம் டைம் everyone will be depressed little bit, so adha nam velila eduthu varanum avlo dhaan vishayam. Okay, so heartbreaking news for the fans appdi solli solranga illaya, nejamave it hurts sometimes. Naala aluthitan Tendulkar oda retirement match appo you don't believe in the veetla keel wood la current poichi appo na enna na mari thittna current karana na enak da theriyum keela dhaan irudha. So adala vandu sadharana feeling nu solladinga. Okay, ungalku therilla adhu. உங்களுக்கு வந்து தெரியல, நீங்க கிரிக்கெட் பார்க்காம இருக்கலாம், நீங்க உங்களை தப்பா பேசல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். உங்களுக்கு ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்கும், எங்களுக்கு ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு சில ஃபீலிங்ஸ். எனக்கெல்லாம் கிரிக்கெட் தான், எல்லாமே எனக்கு கிரிக்கெட் தான். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து கிரிக்கெட்லாம் ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி இப்போ நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை போயிட்டு நீ எல்லாம் இப்போ சொல்லுவாங்க தான், ஏய் டான்ஸ் எல்லாம் ஒரு வேலையா, டான்ஸ் எல்லாம் போய் ஆடி நிற்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான். ஓகே, படிக்கிற வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க தான். ஓகே, கிரிக்கெட்லாம் வருதுவா, கிரிக்கெட் ஆட் நிற்கிற போய் படிக்கிற வேலையை பாடுறான்னு சொல்லுவாங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் டான்ஸை வந்து சில பேர் நேசிச்சு கத்துக்கிறான்ல, அவனுக்கு அப்படி சொல்லும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். கிரிக்கெட் கிரிக்கெட்டை நேசிச்சு விளையாடுறான்ல, அவனுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், ஃபீலிங்ஸ் இஸ் அ ஃபீலிங்ஸ். ஓகே, எஸ், கம் கம் கம். ஓகே, ஓகே. So now listen, International Day of World's Indigenous People is observed on 9th of August. பழங்குடி மக்கள் அவங்களுக்கான தினமா வந்து 9th August வந்து கொண்டாடப்படுது, அப்சர்வ் பண்ணப்படுது. ஓகே, எஸ். ஸோ நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் லேட்டரா, வில்லி விட் அந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஏய், அந்த குழந்தை என்ன சொல்லுது, அந்த குழந்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்லுது. பிஓ ஆகிறது தான் நம்மளோட ஃபீல், இதுல டிப்ரெஷன் ஆகாதீங்க அப்படின்றது தான் அதோட எண்ணம். ஆனா அதை கன்வே பண்ற விதம் கொஞ்சம் தப்பா வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சு, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அந்த பொண்ணோட நோக்கமும் நல்ல நோக்கம் தான், அதுக்கு அண்ணனா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க வந்து சாடக்கூடாது. ஓகே, யாரையும் நம்ம சாடக்கூடாது. ஹர்தயால் பிரசாத் பிகம்ஸ் த நியூ எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ ஹார்டா ஒர்க் பண்ணாதான் என்ன பண்ண முடியும். வெரி குட் ஹார்டா ஒர்க் பண்ணாதான் பஞ்சமே இல்லாம வாழ முடியும். ஹார்டா வர்க் பண்ணாதான் பஞ்சமே இல்லாம வாழ முடியும். கம் ஆன், ஃபாஸ்ட். அடுத்ததா, கேபிட்டல் இந்தியா ஃபினான்ஸ் அப்பாயிண்ட்ஸ் எக்ஸ் நபார்டு பன்வாலா, இவராச்சி ஏதாவது பன்வாலா அப்படின்ற. ஐஐடி டெல்லி வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்எச்ஐ கூட சேர்ந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அட்வான்ஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் ஹைவேஸ். ஹைவேஸ் எல்லாம் வந்து எப்படி அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து ஐஐடி டெல்லி வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க என்எச்ஐ கூட. ஸோ ஹைவே நெட்ஒர்க் டிராபிக் டிமாண்ட் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் ஹைவே சேஃப்டி எல்லாத்த பத்தியும். வெளிநாடுகள் இருந்து இந்தியாவுக்கு வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், முன்னாடியே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வந்துடணும். 14 நாள் நான் குவாரண்டைன்ல இருக்க போறேன், அங்க வந்துட்டு நீங்க பிசிக்கல் டச் எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆன்லைன்ல எல்லாத்தையும் புக் பண்ணிடணும். ஓகே, எஸ், அதுதான் அந்த ஏர் சுவிதா ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்றது. ஓகே, எஸ், அடுத்து போயிடலாம். LIC acquired 4.23% stake of Yes Bank. So LIC வந்து என்ன பண்ணிருக்குது, 4.25% of stock எதுல இருந்து வாங்கிருக்கு, Yes Bank கிட்ட இருந்து வாங்கிருக்கு. எவ்வளவு காசு கொடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 105.98 crore ஷேர்ஸ் வாங்கிருக்காங்க. அதோட பண மதிப்பு எவ்வளவு அப்படின்றத கீழே கொடுத்துருப்பாங்களே, கொடுக்கலையா, சரி ஓகே. எக்ஸிம் பேங்க் வந்து 250 million லைன், இதெல்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்றோம். இப்ப இந்த நியூஸ் போட்டோன்னு நீங்க தான் அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். Is that clear? Okay. Exim Bank extends TRC. Okay. Yes. Extends 250 million line of credit of Mozambique. Mozambique 250 million. MSME debt restructured allowed till March 2021. இந்த லோன்ஸ் எல்லாம் ரீஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிருப்பேன் இல்லையா. சோ லோன் வந்து உனக்கு கட்ட முடியலையா, ஏன் கட்ட முடியல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி தரேன், டெனியூர் பீரியட் அதிகப்படுத்தி தரேன், வேற எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி இந்த லோன்ஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்றதோட கால அளவு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எது வரைக்கும், மார்ச் 2021 வரைக்கும்.
Okay, and India to participate Caucasus 2020 exercise in Russia. Russia will not go to Caucasus exercise. Eleven in India, Kalanaka Pose, other good Pakistan, China, Ella, Kalanaka Pose. Okay, in Moon Muniki spells in Riga, then the quizzes along with Kelvia Varum. So Maraka Mala enrolled Penitanga and Inor Mukiman show. Wormaniki, Namada, strategy and study plan at Varapode, Ningala, Edipa, and the new initiative video on there, Anjara Manikurum. டெல்லி வந்து என்ன பண்ணிருக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் பாலிசி அப்படின்னு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்கு. ஓகே, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் பாலிசி அப்படின்னா என்னதுன்னா, இந்த பொல்யூஷன் எல்லாம் தடுக்கிறதுக்காக. ஓகே, எல்ஐசியா? எஸ் அந்த க்ளூல ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா வெரி குட். சோ இப்ப பாருங்க, டெல்லி கவர்மெண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்குலாம் வந்து சப்சிடரி கொடுக்குறாங்க. ஓகே, ஏற்கனவே சென்ட்ரல் நிறைய சப்சிடரி கொடுக்குறாங்க, அது இல்லாம சப்சிடரியில நிறைய அலவன்சஸ் கொடுக்குறாங்க, கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வாங்கினீங்கன்னா. இப்போ ஸ்டேட்டும் வந்து என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் கொடுக்குது, 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காசு கம்மி பண்றேன்னு சொல்லுது. அண்ட் ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே கம்மி பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. இது வந்து சென்ட்ரல் கொடுக்குற கன்செஷன் நீங்க எடுத்துக்கலாம், டெல்லி கொடுக்குற ஸ்டேட் அந்த யூனியன் டெரிட்டரி கொடுக்குற கன்செஷன் எடுத்துக்கலாம். சோ இதுல என்ன சொல்லுது கவர்மெண்ட், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாரும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால வந்து பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? எஸ். ஆனால் 35 லட்சம் 40 லட்சம் தான் ஏமா வாங்குவான். ஓகே, ஸோ மொத்தமாக அவ்வளோ காசை பார்க்கறதே கஷ்டமா இருக்குது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிசான் ரயில் பிகின் சர்வீஸ். இந்த கிசான் ரயில் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருப்போம். கிசானுக்குன்னு ஒரு ரயில், அதாவது விவசாயிகளுக்கான ரயில் போக்குவரத்து. என்னன்னா, அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு, மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்பட்டது. வெஹிக்கிள் வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ன்றதுனால அதுல ரேட் அதிகமா இருக்கு, பெட்ரோல் விலையேறுது, டீசல் விலையேறுது, எல்லாமே அதிகமாகுது. இதுவே வந்து அரசே வந்து ஒரு ட்ரெயின் வச்சா எவ்வளவு கம்மியா இருக்கும், அது ரொம்ப கம்மியான டிக்கெட்ல நம்ம என்ன பண்ணலாம், கூட்ஸை போட்டு அனுப்பிச்சு விடலாம் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு கிசான் ரயில். அதுலயே குளிர்சாதன பெட்டிகள் எல்லாம் வைத்திருக்கப்படும். குளிர்சாதன பெட்டிகள் இப்ப ரயில், இப்ப லாரில எல்லாம் குளிர்சாதன பெட்டியை நம்மளால ரெடி பண்ண முடியுமா? முடியாது. ட்ரக்குக்கு அந்த மாதிரி எதனா உண்டு. குளிர்சாதன பெட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அழுகி போகக்கூடிய, சீக்கிரம் வீணாகி போகக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த குளிர்சாதன பெட்டியில போட்டுக்கிட்டு எடுத்துட்டு போயிடலாம் சரியா? எஸ். சீக்கிரமா அழுகிறதுன்னா என்னது, தக்காளி, வெங்காயம். வெங்காயம் கூட தாங்கும் இல்ல, தக்காளி தான் உடனே போயிடும், உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் தாங்கும். அப்புறம் எனக்கு இது மூணு தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, எஸ் ஃபைன். தெலுங்கானா லான்சஸ் கிரிட் பாலிசி ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட். தெலுங்கானா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாலிசி டு கிவ் இன்சென்டிவ்ஸ் டு ஐடி கம்பெனிஸ் தட் வில் செட் அப் தயர் யூனிட்ஸ். இப்போ நீங்க ஒரு ஐடி கம்பெனி எங்க ஊர்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க சில இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். நீங்க ஆரம்பிக்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன், எங்கூர் மக்களுக்கு நீங்க வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். ஏன்னா எல்லா ஐடி கம்பெனிஸும் கடையை மூடுறாங்க, கடையை மூடாதீங்க, கடையை திறந்து வைங்க, நான் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எஸ் எஸ். தக்காளி, ஃப்ரூட்ஸ். ஓகே, அடுத்தது அடுத்தது நாகசாகி டே. இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாசம் பண்ணது ஜப்பான், நாசம் பண்ணது 9ஆம் தேதி. நவ் அப்படின்னு நவ் நாகசாகி அப்படின்னா அது எப்படி, இதுக்கோட க்ளூ என்னது, நம்ம வெறும் கதையை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். நாகசாகி அப்படின்னா நவ்னு அர்த்தம், ஹிந்தியில நவ்னா 9னு அர்த்தம். ஓகே, நவ் 9 அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஓகே, மணி தம்பி. ஓகே, சிங். இதுக்கான க்ளூ என்னதுமா, ஃபார்மர் இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் மணி தம்பி சிங் பாசஸ் அவே. இதுக்கு எதுவும் க்ளூ கொடுத்தமே, இந்த தினத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வேற லெவல்ல இருந்துச்சு இல்ல? எஸ். பஞ்சாப் கிரிக்கெட் நியூ இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் டு பி நேம்ட் ஆஸ் ஆஃப்டர் பட்டியாலாஸ் லாஸ்ட் ரூலர். ஒரு பேர் என்னது, எடா எடமா இந்திரா எடுத்துட்டு போடா, எடமா இந்திரா எடுத்துட்டு போடா, எடா விந்திரா சிங். ஓகே, இதான் அந்த கிரவுண்டு. சூப்பரா இல்ல? எஸ். ரோஜர் பேரு ஆல்டர் சுவிட்சர்லாந்து சொல்லுது. ரோஜரோட பேரை ஆல்டர் பண்ண சொல்லி சுவிட்சர்லாண்டே சொல்லுது. வால்டர் ரோஜர் மேட்டோஸ் ரூஸ் பிகம்ஸ் நியூ பிஎம் ஆஃப் பெரு. ஓகே, இதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். மணி தம்பிக்கு சங்கு ஊதிட்டாங்க. ஓகே 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 எஸ் 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 எஸ். ஓகே, பெலாருசன்ஸ் பிரசிடென்ட் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ வென்ஸ் 6th term அப்படி சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன க்ளூ வச்சிருந்தோம் அப்படின்னா, அலெக்சாண்டர் மாதிரி ஒரு பேரரசன் யாருமே பார்த்தது இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க அவன் தான் மிகப்பெரிய அரசன், எல்லாருக்கும் அரசன் அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் தி கிரேட். ஏபி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குது அடுத்ததா, அவங்களோட ஐடியை பூஸ்ட் பண்றதுக்கு ஓகே ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்கிறாங்க. யார் கூட, போஸ்டன் குரூப் கூட, யூஎஸ் ஃபர்ம் போஸ்டன் குரூப் கூட என்ன பண்ணிருக்காங்க,
ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க பூஸ்ட் பண்றதுக்கு போஸ்டன் குரூப் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்குன்னா 250 ஜாப்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும் ஐடி செக்டர்ஸ் இங்க திறக்கிறதன் மூலமா ஓகே எங்க விசாகப்பட்டினத்துல ஏபி கவர்மெண்ட் ஐடி ஃபார்ம பூஸ்ட் பண்ணுது யார் கூட சேர்ந்து போஸ்டன் குரூப் கூட சேர்ந்து பீகார் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து ஐஐடி டெல்லி கூட ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுது ஓகே பீகார் யார் கூட ஐஐடி டெல்லி கூட ஏன் டெல்லியில தான் அதிகமான பொல்யூஷன் இருக்கு சோ அப்போ பொல்யூஷன் இருக்கிறவங்க தானே தெரியும் இல்லையா இப்போ தலைவலி தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்ன்ற மாதிரி தலைவலி வந்தாதான் அது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும் அதே மாதிரி பொல்யூஷன் இருக்கிற ஸ்டேட்டுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு பிரச்சனை இருக்குது இது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதனால ஐஐடி டெல்லி கூட பீகார் வந்து போட்டிருக்குது எம்ஓயு எம்ஓஏ போட்டிருக்கு ஓகே சத்தீஸ்கர் சிஎம் என்ன பண்றாரு இந்திரா ஒன் மித்தானி யோஜனா ஒன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் காடு ஓகே காடுகளை காப்பாற்றுவதற்கான வேர்ல்டு டிரைபல் டே அதுமா சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டர் பூபேஷ் பகல் அனௌன்ஸ் த லான்ச் ஆஃப் இந்திரா ஒன் மித்தான் யோஜனா ஆன் த அகேஷன் ஆஃப் வேர்ல்டு டிரைபல் டே அண்டர் தி ஸ்கிரீம் 10,000 வில்லேஜ் ஓகே யூத் வில் பி ஃபார்ம்டு எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் தான் ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் ஃபாரஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை ரிவ்யூ பண்றதுக்காக ஒரு முயற்சி ஓகே International Financial Corporation to invest rupees 75 crore in India Partner 4. So, 75 crore in India Partner Fund 2 la vandu invest pannirukranga. Russia becomes the first country to register COVID-19 vaccine. Mudal naadu COVID-19 vaccine kandupidicha mudal naadu yaaru appdin pathina Russia dhaan. Okay. Haryana CM launches anti-bullying campaign of Faridabad Police. Haryana government enna pannirukranga? Indha mari paridabam ஓகே பரிதாபமான பிரச்சனை இதெல்லாம் வந்து பரிதாபம் பார்த்து ஹரியானா சிஎம் என்ன பண்ணிருக்குது ஒரு கேம்பெயின் ஒரு பிரச்சாரம் உண்டு பண்ணுது ஆன்டி புல்லிங்க்கு அகைன்ஸ்டா ஹரியானா வெரி குட் அடுத்ததா வேர்ல்ட் எலிஃபன்ட் டே ஆகஸ்ட் 12 ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஒரு யானைக்கு இரண்டு தந்தம் உள்ளது ஆகஸ்ட் நான் நிறைய க்ளூஸ் மறந்துட்டேன் மக்களே நீங்க வந்து மறக்காம இருந்தீங்கன்னா சரி ஓகே சோ நீங்க வந்து மறக்காம இருந்தா சரி ஓகே சோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் வெட்டரன் தமிழ் ஃபிலிம் ராங் ரைட்டர் பி கே முத்துசாமி மண்ணுக்கு மரம் பாரமா அந்த பாட்டை திருப்பி பாடி அவங்களை போர் அடிக்க விரும்பல ஓகே அந்த பாடலை எழுதிய முத்துசாமி கிட்ட போயிட்டார் முத்து முத்தான வரிகளை எழுதினவர் சாமி கிட்ட போயிட்டார் குஜராத் கவர்மெண்ட் முக்கியமந்திரி கிசான் சஹாய் யோஜனா சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னு கிசான் சகாய் யோஜனா ஹாஸ் பீன் அனௌன்ஸ் தி யோஜனா ஹாஸ் பீன் அனௌன்ஸ் தி கரண்ட் கரீப் சீசன் கரீப் சீசன் இல்லையா சோ இந்த கரீப் சீசன்ல போடக்கூடிய கிராப் வீணா போச்சுனா அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் இதுக்கு வந்து நீங்க பிரீமியம் கிரீமியம் எல்லாம் எதுவுமே கட்ட தேவையில்ல ஏற்கனவே வேற ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அதுல பிரீமியம் கட்டி இருந்தீங்கன்னா கூட அது வந்து ரீஃபண்ட் செய்யப்படும் ஓகே சோ நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க வெரி குட் இன்சூரன்ஸ் உங்க கிராப் எதுவும் வீணா போச்சுன்னா அதுக்கு காசு கொடுத்துருவாங்க A book titled Connecting, Communicating, Changing released வெங்கையா நாயுடு அவர் தான் அவரை பத்தின ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாத்துங்க பிரகாஷ் ஜவடேகர் அடுத்ததா எம் எஸ் சுவாமிநாதன் அவார்டு என்விரான்மெண்ட் யாரு கொடுத்துருக்குது பரோடா ஓகே சோ இதுக்கு நான் ஒரு குழு கொடுத்தேன் என்னது சுற்றுச்சூழலை காப்பாத்தணும்னா கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டார் சுவாமி வந்து என்விரான்மெண்ட்டை காப்பாற்ற மாட்டார் அதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும் போராடணும் ஓகே ஓகே எஸ் போராடணும் நம்ம போராடினாதான் எஸ் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் டெஸ்ட் அப்பர் ஸ்டேஜ் ராக்கெட் என்ஜின் ராமன் நம்ம ஊர்ல தயாரிக்கப்பட்டது அது இது ஒன்று பிரைவேட் ஃபேம் இப்போ நம்ம ஆத்ம நிர்பாருக்காக நிறைய பிரைவேட் ஃபேம்ஸ் எல்லாம் உள்ள எழுதி விட்டுருக்கோம் இல்லையா ஸோ அவங்க தயாரிச்ச ஒரு ராக்கெட் என்ஜின் தான் இந்த ராமன் இது 250 700 கிலோ எடையுள்ள சேட்டலைட்டை கூட என்ன பண்ணும் விண்ணுக்கு எய்யக்கூடிய சக்தி உடையது ஸோ வெரி குட் Union Minister of Agriculture and Farmers Welfare launches Krishi Megh. Krishi abina enna Megh abina enna abindradha na sollirpen. Megh na cloud, Krishi na adha sonna marrenda. Okay? Yes. Idhu vandha agriculture sambandhapatta oru vishayam. Agriculture kaga kudukra oru idham. National Agriculture Higher Education Project has been funded by the Government of India and the World Bank. அவங்க வெல்ஃபேர்க்காக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்க்காக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க அது பேர் தான் கிருஷி மேக் ஹரியானா டு லான்ச் சேரோ சர்வே டு டிட்டர்மைன் COVID-19 எக்ஸ்போஷர்ஸ் எத்தனை பேருக்கு COVID-19 இருக்குது எல்லாத்தையும் ஃபுல் தர பண்ணிட்டு அதில் யாரையாவது COVID-19 வந்து பழிச்சிருக்காங்களா அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து அவங்கக்கிட்ட என்ன ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ண போறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து போயிடுச்சானே தெரியாம இருக்கும்
இல்லையா ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் இல்லாம இருக்குல்ல நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க மாட்டாங்க சில பேர் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க ரொம்ப முடியாதவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க நம்மளாம் இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை சாதா நாட்கள் ஆஸ்பத்திரி போக மாட்டோம் இப்போ கொரோனால வேற போனாலே பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறானுங்க இல்ல சோ அதனால நீங்க தயவுசெய்து போவாதீங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா தயவு செய்து ஆஸ்பத்திரிக்கே போவாதீங்க அது நார்மல் உடம்பு சரியில்லையா கூட இருக்கலாம் ஓகே சோ மனசுதான் காரணம் நீங்க மண்ணு தனியா உங்களை தனிமைப்படுத்திக்கங்க நல்ல ஒரு தைரியத்தோடு இருங்க ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் சரியா இப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போனா மட்டும் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற ஒண்ணு பண்ண மாட்டோம் தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சிடும் அவ்வளவுதான் சரியா ரொம்ப பிரீத்திங் ப்ராப்ளம் ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்ப பிரச்சனை மூச்சு அடைக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனா ஏன்னா வெண்டிலேட்டர் சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க மத்தபடி ஒன்னும் இல்ல ஜுரம் அடியுது சரியா ஜுரம் அடியுது மத்தெல்லாம் தலை வலியுது அது வலியுது எல்லாம் வலியுது மூச்சு விடுறதுல மட்டும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா போங்க மத்தபடி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செத்தாலும் நம்ம வீட்லேஸ் ஆகும் அப்படின்ற அளவுக்கு கடைசி வரைக்கும் போராடி பார்ப்போம் முடியாத பட்சத்துல ஆஸ்பத்திரிக்கு போவோம் சரியா ஏன்னா நார்மல் ஜுரமா கூட இருக்கலாம் இல்ல கொரோனாவே இருந்தாலும் அதுவே சரியாயிடும் ஓகே கொரோனா வந்து வந்து போவோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை கான்பிடண்டா இருக்கணும் நம்மளோட கான்பிடென்ட் தான் ரொம்ப முக்கியம் எங்க நாய் வண்டியில புடிச்சுட்டு போறேன் நீ ஏன் சொல்ற ஃபர்ஸ்ட் நீ யார்கிட்டயும் சொல்லாது வெளியில இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லக்கூடாது எனிவே இம்பாக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் காமன் சென்ஸ் இன் ஸ்ரீநகர் அண்டர் சமக்ர சிக்யா சிக்ஷா கம்ப்ளீட் எஜுகேஷன் டீச்சர்ஸுக்கெல்லாம் கொடுக்க போறாங்க இம்பாக்ட் இந்த இம்பாக்ட் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் டீச்சர்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கான ஒரு பிளான் ஹால் வந்து என்ன பண்ணிருக்குது டூ ஹெலிகாப்டர்ஸ் ஓகே காலையில மட்டும் இல்லாம நைட்லயும் குறி வைத்து தாக்கக்கூடிய ரெண்டு ஹெலிகாப்டர்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இண்டோஜினியஸா இந்தியாவில தயாரிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு விஷயம் இது வந்து லடாக் லடாக்ல அந்த கிராஸ் பார்டர் டென்ஷன் இருக்கிற பிளேஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க இதை வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க வாங்கடா டேய் வாங்கடா ஆனா இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு மக்களே சீரியஸா ஓகே சுதந்திர தினம் இந்தியா ஓகே எல்லாம் ரைட் தான் இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனா சில பொலிட்டிக்கல் டென்ஷன்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே சும்மா நாச்சுக்கு நம்மளை ஏமாத்துறதுக்காக பாலிட்டிஷியன் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதை நம்ம நம்ப கூடாது ஓகே சைனா கூட வார்க்கு போனா இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம பிஎம் கிட்டே நம்ம கேட்கலாம் அவரு ஊன்றாரா இல்லைன்றாரான்னு மட்டும் பார்ப்போம் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான கண் துடைப்பு சைனா கூட நம்மளால டைரக்ட் வார் போகவே முடியாது போனா அவள்தான் மிகப்பெரிய ஒரு பொருள் சேதத்தையும் மிகப்பெரிய ஒரு உயிர் சேதத்தையும் தான் இந்தியா பரிசா வாங்கிட்டு வரும் சோ அதுக்கான ஒரு ஐடியா வச்சு வேணும் யார் கூட சேரணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும் ஓகே பாகிஸ்தான் கூட போலாமா ஓகே பாகிஸ்தான் இப்போ எப்படி நம்ம ஸ்குவாஷ் டீம் எப்படி வெளியில வந்துச்சு பாத்தீங்களா நம்ம பிராக்டிஸ் பண்ணல அதனால நம்ம வெளியில வந்துடும் அதுக்காக பயந்து ஓட சொல்லல பயந்து ஓட சொல்லல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கண் துடைப்புக்கு சண்டைனா எப்படி இருக்கணும் அவன் சண்டைக்கு வரானா நம்ம சண்டைக்கு போவோம் அதுல மாட்டுக்கிறதே கிடையாது கண்டிப்பா சண்டைக்கு போவோம் ஆனா என்ன பண்ணணும் நம்மள வந்து இன்னும் ரெடி பண்ணிக்கணும்ன்றேன் இப்ப ஸ்குவாஷ் பிளேயர் வெளில வந்தாங்கல்ல அப்படி வர்றதுக்கு பதிலா அவங்க கிட்ட போனா நம்ம தோத்துரும் தெரியுதா அப்ப அதுக்கேத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்ல அதுக்குன்னு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஒண்ணு நிறைய இது பண்ணி வச்சுட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியா அடிக்கலாம் சைனா வந்து அடிக்கணும்னா நம்மளுக்கு இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் மாச்சு ஆகும் 5-10 வருஷம் 10 வருஷத்துல சைனாவோட இந்தியா பெரிய பெரிய ஒரு நாடாயிடும் நல்ல ப்ராசஸ்ல போயிட்டு இருந்துச்சுன்னா இப்படி போற மாதிரி போச்சுன்னா ஒண்ணும் பண்ணாது ஓகே 10 வருஷம் தான் அப்புறம் சைனா வந்தாலும் சரி அவனா இருந்தாலும் சரி நம்ம அன்னைக்கே ஒரு ஸ்டடி பார்த்தோம் ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு இன்னும் 50 வருஷத்துல உலகம் என்ன ஆகும் யார்கிட்ட பவர் இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 2100ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்திருந்தோம் அப்ப வந்து ஒரே நாடு வல்லரசு நாடா இருக்காது நிறைய நாடுகள் சேர்ந்ததுதான் இருக்கும் அதுல முக்கியமா இந்தியாலாம் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்றதுலாம் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா ஞாபகம் இருக்கா இல்லையா ஒரு சர்வே சொல்லியிருந்தாங்களே எனிவே என்னன்னா இவங்க பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்கேயோ இப்ப ஒண்ணுமே இல்ல அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை ஜப்பானோட ஈகோ அமெரிக்காவோட ஈகோ செத்து போனது எத்தனையோ மக்கள் அவனுக்கு ஏதாவது தெரியுமா அவன் சொன்னா ஜப்பான சண்டைக்கு போன்னு சொன்னானா இல்ல அமெரிக்கர்கள் எவ்வளவு கெஞ்சினாங்க தெரியுமா அமெரிக்கர்கள் வந்து 2nd உலக போர்ல நம்ம போகவே கூடாதுன்னு அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க ஏன்னா 1st வேர்ல்டு வார்ல அவ்வளவு அடி வாங்குச்சு அமெரிக்கா ஓகே 2nd வேர்ல்டு வார்ல நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அவ்வளவு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அதையும் மீறி போறது அப்புறம் எங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருக்குது நான் கேக்குறேன் மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதுதானே பண்ணணும் அரசு அமெரிக்கா கிட்ட அவ்வளவு கெஞ்சிக்கிட்டாங்க 2nd வேர்ல்டு வார்ல டோன்ட் பார்ட்டிசிபேட் அப்படின்ட்டு ஆனா என்ன பண்ணிச்சு ஆள் சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு காசு சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு அப்புறம் உள்ள வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே சோ இந்த மாதிரி தேவை இல்லாம போய் நம்மளா சண்டையை போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது இவாங்க கூட ஓகே சோ அந்த மாதிரி தான் அமெரிக்கா பண்ணி அந்த டைம்ல நம்மளும் இதே மாதிரி தான் சண்டைக்கு வந்தா நம்ம போவோம் அதுக்கு தயார்படுத்திப்போம் நம்மள அது மாதிரி வச்சுப்போம்
இல்லைன்னா சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுறேன், இந்த பார் பாகிஸ்தான் வராம்பார், ஏய் பாகிஸ்தான் அடிக்கிறான், ஏய் பாகிஸ்தான் அடி, இந்த கதைலாம் நம்ம ஊர்ல வேலைக்காவது. எனிவே, என்டிபிசி குரூப் அச்சீவ்ஸ் 10 பில்லியன் யூனிட்ஸ் பவர் ஜென்ரேஷன் மார்க். இந்தியாவில் நிறைய விஷயங்கள் தயார் நிலையில் உள்ளது, இன்னும் 9 மாசத்திற்குள்ளாக என்ன பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட கேட்டாங்க. என்னப்பா ஆகஸ்ட் 12 வருது அப்படின்னு, அப்ப எதிர்த்து அப்படியே போச்சு டிவியில, அப்படியே காட்டினேன், இன்னும் 9 மாசங்களாக ஒரு லேடி சொல்லிட்டு போனாங்க. அந்த நியூஸ் யாரா பாத்தீங்களா? யாரும் பார்க்கலையா? சரி ஓகே, இந்த நியூஸை சொல்லாமலே விட்டோம். 100 பில்லியன் யூனிட்ஸ் பவர் ஜென்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி என்டிபிசி தான் இருக்கிறதுல, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் தான் இருக்கிறதுல அதிகமான பவர் ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, டெஸ்ட் செலக்ட் சோமா மோந்தோல் ஆஸ் நெக்ஸ்ட் சேர்மன் ஆஃப் செயில். ஓகே, செயில் தண்ணியை மொண்டு மொண்டு ஊத்துனாதான் என்ன பண்ண முடியும், நம்மளால செயில் பண்ண முடியும். ஓகே, ஆமாவா இல்லையா? பாத்தீங்களா நித்யலட்சுமி? ஓகே, அது என்ன நியூஸ் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து விரும்பும் மருந்து இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், இப்போ வந்துடும், இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான். நிறைய பேர் வந்து கேட்பாங்க எக்ஸாம் எப்போ சார் வரும் அப்படின்னும் போது, நமக்கு வந்து இப்போ அடுத்த நமக்கு யாருக்கும் தெரிய போறது இல்லை என்ன, ஆனால் சில இடங்களில் விஷயங்கள் கசியும், அதே மாதிரி ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும். ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, என்னோட எந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, இந்த ஒரே வீடியோவில் மட்டும்தான் நான் அந்த ஒரு எக்ஸாம் பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எப்பா வேணாண்டா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யாராலையுமே சொல்ல முடியாதுங்க, அது வந்து வந்தால் தான் வர முடியும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம சொல்லியிருந்திருப்போம் எல்லா வீடியோஸ்லையுமே. ஓகே, ஆனாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல, அதே மாதிரி தான் இப்போ கொரோனாக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, மருந்து வந்துடும், மருந்து வந்துடும், மருந்து வந்துடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்லேயே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ரிவியூ பண்ணலாம், இல்லைனா முடிங்கிடுவாங்க. அதுக்காக தான் மருந்து வரும் ஆனா வராது. நான் சொல்றேனே, நம்மளே தான் மருந்து, நம்மளோட உணவே தான் மருந்து, நம்மளோட உடம்பே தான் மருந்து, சரியா? எல்லாமே உள்ளே இருக்கு. நீ மருந்தெல்லாம் நினைச்சு காலப்பட்டு இருக்காத, நீ திடமாறு, அவ்வளவுதான், நல்ல சாப்பாடை சாப்பிடு. ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குது, இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய கிளஸ்டர் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் சிட்பி கூட சேர்ந்து ஒரு எம்ஓயு கைத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே, வெரி குட், நிறைய எம்எஸ்எம்இஸ் தான் தொடங்க போறாங்க போல. அசாம் வந்து என்ன பண்ணிருக்கு, 100 ஸ்கீம் ஃபார் உமன்ஸ் பினான்சியல் எம்பவர்மெண்ட். ஆனா உமனே காணமேப்பா. ஓகே, எனிவே, சோ இது வேற போட்டோ நினைக்கிறேன், மன்னிச்சுங்க. எனிவே, சோ உமன்ஸ் பினான்சியல் எம்பவர்மெண்ட் அவங்களோட வளர்ச்சிக்காக 830 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க. ஃபோர்ப்ஸ் மேகசின் ரிலீஸ்ட் ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் யாருப்பா, யாரு? நித்யலட்சுமி கிட்ட சொல்றாங்க, ட்ரையல் 2 ப்ராசஸ்ல இருக்கு வேக்சின், ட்ரையல் 3 முடிஞ்சு 6 மந்த், அதோட எஃபெக்ட் அனலைஸ் பண்ணி ஃபுல் ஸ்விங்ல வேக்சின் வர்றதுக்கு 9 மந்த்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஓகேவா? எஸ் ஃபைன். சோ பாருங்க, அக்ஷய்குமார் தான் வந்து டாப் 10ல இருக்கிற ஒரே ஒரு இந்திய ஆக்டர் வந்து ஆராதத்தில் இருக்கிறாரு. நம்மளோட ராக் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறார், ஜாக்சன், டுவைன் ஜாக்சன் ராக். இஸ்ரேல் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் அட்வான்ஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏரோ 2 இன்டர்செப்டார், அதை நம்ம பார்த்துருவோம் ஏற்கனவே. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து WGDP உமன் கனெக்ட் சேலஞ்ச். ஓகே, ஸோ உமனை வந்து அடுத்த ஆண்டர்பிரினர் ஆக்குறது, அடுத்து பெரிய பெரிய இடங்களுக்கு போக வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. அவங்களால ஜிடிபி இன்னும் நிறைய ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, இந்தியாவில் மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்கள் வேலை செய்கிறாங்களோ அதே அளவுக்கு பெண்கள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா நம்ம ஜிடிபி இப்போ இருக்கிறத விட எத்தனை சதவீதம் உயரும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தோம் வீடியோவில். இப்போ நான் மறந்துட்டேன் அந்த சதவீதத்தை, யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் ஒரு தடவை அந்த ஜிடிபி பற்றிலாம் எதை பேசிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், சில நாடுகள் எல்லாம் வந்து ஏன் ஜிடிபி அதிகமா இருக்குன்னா அங்க ஆண்களும் பெண்களும் இருவரும் இரு பாலினர்களும் ஒர்க் பண்றாங்க, அதனாலதான் அவங்களோட ஜிடிபி அதிகமா இருக்குது. இந்தியாவில வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ண அனுமதிக்கிறது இல்ல, ஒர்க் பண்றது இல்ல, அவங்களும் ஒர்க் பண்ண வந்தாங்கன்னா எத்தனை சதவீதம் உயரும் சொல்லியிருந்தேன், யாருக்க ஞாபகம் இருக்காது? இந்த மீம்ஸ் போடுற நான் என்ன சொல்றேன், PDF கண்டிப்பா இருக்கும், PDF கண்டிப்பா இருக்கும், யாருக்கா ஞாபகம் இருக்காமா அது எத்தனை பர்சன்டேஜ்?
ஆமா சரண் 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 உதய் சொல்றது கரெக்ட். சரண் உதய் சொல்றது வந்து மிகச்சரி. ஆக்சுவலா கொடுத்து ஒரு 1000 பேருக்கு ட்ரையல் பண்ணணும், அவங்களோட வந்து ஸ்டடி பண்ணணும், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும். இல்லைன்னா அதுல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நம்ம மாண்டு சும்மா இப்ப இருந்தா இது கடலை முட்டாய் வியாபாரம் கிடையாது. ஓகே, சோ சும்மா நாச்சுக்கு இருந்தா இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்றதுக்கு நிறைய பேரோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா தான் ரெடி பண்ணணும். ஆனா ரஷ்யா வந்து சில கட்டமைப்புகள்லாம் மீறி தான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட ரிசைன் பண்ணிருக்காரு. எனிவே ஓகே, உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது மணிப்பூர் அப்சர்வ்ட் பேட்ரியாட்டிஸ்ட் டே நம்ம பார்த்தோம் ஆகஸ்ட் 13. ஸோ நிறைய பேர் வந்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலோ மணிப்பூர் வார், ஆங்கிலேயர்கள் நம்மளை எதிர்த்து நிறைய இடங்களை எதிர்த்து போரிட்டாங்க. அதே மாதிரி மணிப்பூர் ப்ராவின்ஸையும் எதிர்த்து போரிட்டாங்க. அதில் வந்து எதிர்த்து போரிட்டவர்கள் 2 பேர் பப்ளிக்கிலே வந்து தூக்கிலிடப்பட்டனர். அவர்களுக்கான ஒரு பேட்ரியாட்டிசம் டே கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் 13. அடுத்ததா வைஸ் அட்மிரல் திருப்தி அடைந்து விட்டார். ஏன்னா அவர் வந்து இப்போ என்ன போட்டாங்க, வைஸ் அட்மிரலாக போட்டாங்க டிஜிஎன்ஓ. Goa signs MOU with NSDC for Advanced Skill Institute. Goa la or Advanced Skill Institute varapode. Adhu West Bengal government enna pandranga, Karma Shakti Prakalpa. Idhella netu paatha news la ungalku ellarkume therinjirukku nenikiren. Sudha Murthy, HDFC virtually launched historic peace agreement between UAE and Israel. So in the 51 52 53 54 56 57 58 59 60 இந்த 60 நியூஸ்களையும் பாத்துருங்க. இன்னைக்கான பாசிட்டிவ் கோட் என்ன அப்படின்றதையும் நம்ம பாத்துருவோம். என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், When you focus on problems, you will have more problems. Okay? So, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியே நீங்க சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் தெரியும். Okay? Yes. When you focus on the possibilities, you will have more opportunities. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பத்தி மட்டும் நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும், நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பத்தி மட்டும் சிந்திக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பிரச்சனைகளை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. அப்படி சிந்திக்கும் பட்சத்தில் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஓகே, அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுங்க, நமக்கு நம்மளை சுத்தி நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதுல நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் திங்க் பண்ணலாம் அப்படின்றத பத்திலாம் நீங்க யோசிங்க. ஓகே, சோ அதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க. ப்ராப்ளத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. And about the retirement, definitely I'll make one video. And in that video, we will be discussing. Okay, நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அந்த வீடியோ எதுக்குன்னா ஜஸ்ட் டூ ஒரு மன திருப்தி, என்னன்னா ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச்சும் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம். அதுக்கு பதிலாக அவரோட வீடியோஸ் அவரோட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மன நிறைவு கிடைக்கும். என்னன்னா இட்ஸ் மை டியூட்டி டு மேக் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு பி ஃபீல் மோட்டிவேட்டட் ஆல் த டைம், டு பி கான்ஃபிடென்ட் ஆல் த டைம். அவங்க ஸ்ட்ரெஸ்டாவோ டிப்ரெஸ்டாவோ இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நம்மளால அவங்கள வந்து அந்த ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட்லேருந்து டிப்ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வருது நம்மளோட வேலை அப்படின்றது தான் ஐ ஃபெல்ட். ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் தட் வீடியோ. டெஃபினெட்லி யூ ஆல் கம் அவுட் ஆஃப் இட் ஃபர் ஷோர். ஓகே, எஸ். அண்ட் இன்னைக்கு 1 மணிக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளானர் வீடியோ இருக்குது. அண்ட் நியூ இனிஷியேட்டிவ் சர்ப்ரைஸ் வீடியோ இன்னைக்கு 5:30 வரப்போகுது. அண்ட் அதுக்கு வெயிட் பண்ணுங்க. 3 மணிக்கு நம்மளோட ஸ்பெல் செஷன் இருக்குது, அதற்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட ஆதரவு மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, நம்ம சிறப்பா செஞ்சுக்கினே இருப்போம். ஓகே, வீடு நினைந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை எங்களும் இருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார். டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.